சலிக்கே சவால் விடுற ஒரு அருமையான கீரை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால தான் இந்த காலத்துல நிறைய கீரைகளை சாப்பிட்டாங்க. நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே அப்படியே சும்மா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 90 வயசுல ஏறு ஓட்டுவாங்க, வெறுபாடு தான் நடப்பாங்க. இன்னைக்கு நம்ம செப்பல் போடாம நடக்கிறதுல நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், பயங்கர மாற்றமா இருக்கு, சூப்பரா இருப்பீங்க. சரிங்களா? இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்தின் அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு சலிக்கே சவால் விடுற ஒரு அருமையான கீரை பத்தி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன கீரை அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தண்டுக்கீரை, பாலக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. நம்ம வீட்டுகளை சுற்றி இருக்கிற ஒரு சில வகையான கீரைகள் மட்டும்தான். இதை தவிர நாம் பயன்படுத்த தவறிய நிறைய கீரை வகைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 வகையான கீரை வகைகளை நாம் கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அது பேர் கூட தெரியாத நிறைய வகையான கீரைகள் இருக்குது. இந்த 40 வகையான கீரைகளில் இன்றைக்கி நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குற கீரை என்னென்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கீரை பேர், ஆனால் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான்னு தெரியாது. முசுமுசுக்கு கீரைங்க. இந்த முசுமுசுக்கு கீரையுடைய வீடியோவை பாருங்கள், நான் உங்களுக்கு போடுறேன், அதை பாருங்கள். இந்த கீரை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, எல்லா கீரை கடைகள்லையும் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை அங்கே இல்லைன்னா சொல்லி வைங்க, அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஆத்தோரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். டவுனில் இருக்கிறவங்க கூட ஒரு இடத்துல அந்த முள்வேலியில் படர்ந்துருக்குங்க. முள் இல்லை புதர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே படர்ந்து வளரும், கொடி கொடியாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முசுமுசுக்கு கீரை என்னென்ன நோய்க்கு பயன்படுறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது சலிக்கே சவால் விடும் ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சளி வந்தால் யமனே வந்துருச்சுன்னு அர்த்தங்க. உடம்பில் ஒரு மனுஷன் இறந்த பின்னாடி மண்ணில் புதைச்சி வச்சா ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்க அவரை நோண்டி பார்க்கும்போது எலும்பு மட்டும் தான் இருக்கும். ஆனால் சளி வந்து காச நோய் டிபி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த எலும்பே கூட உரிக்கிறோம். அந்த அளவுக்கு சளி ரொம்ப டேஞ்சரானது. அதனால தான் சொல்கிறாங்க, சளி ஒரு மனுஷங்க வந்துச்சுன்னா யமனே வந்த அளவுக்கு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. சளியை முறிக்கிறதுக்கு நான் இயற்கை மருந்து சேனலில் முள்ளங்கியை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் சளி ரொம்ப நல்லா கேட்கும். மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. சீரகம், மிளகு சேர்ந்து நம்ம கஷாயம் குடிக்கலாம், இஞ்சி கஷாயம் குடிக்கலாம், சுக்கு கஷாயம் குடிக்கலாம். சளியை முறிக்கிறதுக்கு நிறைய வகையில் இருக்குது. ஆனால் கீரையில் இவ்வளோ முகத்துவம் இருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றது தான் ஒரு முயற்சி. இதில் முதல்ல முசுமுசுக்கு கீரையில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். விட்டமின் சி நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, கால்சியம் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ வைட்டமின் இருக்கிற இந்த முசுமுசுக்கு கீரை என்னென்ன நோய்களுக்கு பயன்படும், அது எப்படி பயன்படுத்தும்னு நான் சொல்கிறேன். உச்சநிலையில் உள்ளங்கால் வர இருக்கிற எல்லா வகைகளுக்கும் மிகவும் சிறந்த கீரை பொதுவாக தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் முசுமுசு கீரை, முருங்கைக்கீரை. சரிங்களா? ஆனால் குறிப்பாக சளி சம்மந்தமான பிரச்சனைக்கு முசுமுசுக்கு கீரை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக கூட சொல்லலாம். சளி, கோலை, தும்பல், படுத்தும்போது குரட்டை, மூச்சு குழாயில் ஏற்படுற தொற்று, எல்லாத்துக்கும் மிகவும் சிறந்த ஒரு அருமையான கீரை முசுமுசுக்கு கீரை. அதனுடைய மூலிகை, அது சம்பளம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒருவேளை நோயால் பாதிக்கப்பட்டு உடல் வலிமையே இல்லாமல் துவண்டு போயிருக்காங்க பாருங்கள், அப்படிப்பட்டவங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே இப்படின்ற வேலைக்கு அந்த அளவுக்கு உடம்புல புத்துணர்ச்சி ஆகும்னு சொல்கிறேன். அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு வந்தவங்களுக்கு இந்த முசுமுசுக்கீரையை நீங்கள் சாம்பாராவோ இல்லை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடல் தேரும், அந்த அளவுக்கு அதிலேருந்து மீண்டுடுவாங்கன்னு சொல்ல வரேன். புரிஞ்சிச்சிங்களா? உடலில் எரிச்சல் இருக்குது, நிறையா
உடல்லாம் எரிந்து இப்படி கிரிட்டே இருப்பாங்க, இப்படி கிரிட்டே இருப்பாங்க. அவங்க கீரை கீரை சுகமாக தான் இருக்கும், ரத்தம் கூட வரும். அப்போ கூட அந்த ரத்தம் வரதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சொரிய சொரிய சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உடல் எரிச்சல், எந்த எரிச்சலாக இருந்தாலும் சரிங்க, அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ந்து இந்த இந்த மூலிகையுடைய சாறு, அதாவது முசுமுசுக்கையுடைய சாறை எடுத்து அதோட நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு வந்தால் இந்த தோல் சம்பந்தமான எரிச்சல், உடல் எரிச்சல் சுத்தமாகவே இல்லாமல் போயிடுங்க. அடுத்தது தலைக்கு தேய்க்கும்போது என்ன ஆகுனா தலை வந்து குளிர்ச்சி ஆகும். இந்த இலைச்சாரையும் நல்லெண்ணையும் தேய்ச்சி தலைக்கு குளிக்கும்போது தலை குளிச்சானோ குளிச்சாகும்போது தலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னாக்க, தலை சுற்றுறது, கிரகணம் ஆகிறது, கண்ணில் தண்ணி கலங்கும் பாருங்கள், அது கலங்கிறது, அது மாதிரி நீர் கொத்துக்கிறது, காதில் குயிங்கன்னு சவுண்டு கேட்குறது, ஒற்றை தலைவலி, தலை சுத்தல், இதெல்லாம் இல்லாமல் போயிடுங்க. இளநரை மாறும். இந்த இலைச்சாரையும் நீங்கள் நல்லெண்ணையும் தேசி உடம்பு, அதாவது உடம்பு ஃபுல்லாக குளிச்சு குளிக்கிறீங்களா, அப்போது நீங்கள் தலைக்கு தேய்க்கிறீங்களா, அந்த தலைக்கு தேய்க்கும்போது இளநரை மாறுங்க. காச நோய்க்கு காச நோயின்னு சொல்லுவாங்களா, இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இந்த முசுமுசுக்கை கீரைங்க, சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹை பிபி இருக்குது பாருங்க, அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது இந்த இரத்த அழுத்தம் நிலை மாறி பிபி, ஹை பிபி குறைஞ்சி நார்மலான நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. பிபி உள்ள நபர்கள் வந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருங்க, கோவப்படாதீங்க, மனசில் நிறைய பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சரியாக போகும். வெண்டைக்காய் அவங்க சாப்பிட்டு வரலாம், அதுவும் நல்லா கேட்கும். ஆண்மை அதிகரிக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா இந்த முசுமுசு கீரை. அதனால தான் அந்த காலத்தில் நிறைய கீரைகளை சாப்பிட்டாங்க. நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே அப்படியே சும்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 90 வயசுலையும் ஏறு ஓட்டுவாங்க, வெறுங்காலோடு தான் நடப்பாங்க. இன்றைக்கி நம்ம செப்பல் போடாமல் நடக்கிறதில்ல, அவங்க வெறுங்காலோடு நடக்கும்போது பூமிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த எர்த் கலெக்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு எர்த்தெல்லாம் கட் ஆகிடுச்சு. இது நான் வேறு டிராபிக்கில் பேசுகிறேன், வேறு தலைப்பில் பேசும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், இந்த இறைப்பை நோய்களை வந்து குணமாகறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமாக இறைப்பை நோய்கள்லாம் என்னென்னு சொல்லலாம்னா, அல்சரு, இறைப்பை தொற்று, உடலில் புண்ணு, கழிவுகள் தேங்கியிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ரத்தத்தை சுத்தி பண்ணுறதுல அருகம்புல்லுக்கு அடுத்தது இதை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேங்க. என்ன அப்படின்னா, இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் தேவை, அதாவது ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் இருக்கு இல்லையா, இது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கிருமிகள் ரத்தத்தில் கலந்துருந்தா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறீங்க, அதுதான் உண்மை. அப்போது அந்த கிருமிகளை ரத்தத்திலேருந்து பிரிச்செடுத்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு மூலக்கூறாக விளங்குறது. எனக்கு தெரிஞ்சு அருகம்புல்லுக்கு அடுத்தது இதுவும் ஒன்றுன்னு தான் சொல்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறது என்னென்ன சேர்ந்து சாப்பிட்டா ரத்தத்தை சுத்தப்படுத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முசுமுசுக்கு இலையுடைய சாறையும் நெய்யையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாயிடுங்க, சரிங்களா. ஆஸ்மாவை குணமாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இது வகிக்குது. எப்படி குணமாக்கும் அப்படின்னா, இந்த முசுமுசுக்கு இலையுடைய சாறையும் சின்ன வெங்காயத்தையும் நெய்யையும் போட்டு கலந்து நீங்கள் சாப்பிடும்போது குணமாகுங்க. சின்ன வெங்காயம் நெய்யும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அதை அரைச்சி இலைச்சாரை போட்டு நல்லா ஒரு இளம் சூட்டில் போட்டு கலனேருங்க. தேவையாக இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, தேவையில்லைனாக்க விடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது இதில் மிளகு தூள் கலந்தீங்கன்னா இன்னும் நல்லது. இது நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஆஸ்மா நாளடைவில் கொஞ்சமாக குணமாகறத பார்க்கலாங்க. உடல் பலமாகணும் அப்படின்னு சொன்னால், இந்த முசுமுசுக்கீரையை வெந்தயத்தோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதில் கொஞ்சம் நெய் கலந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். பித்த உடம்பாக இருக்கிறவங்களுக்கு பித்தமே தனியில் அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம். முசுமுசுக்க சாறு 10 மில்லி எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் சாறு 5 மில்லி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கலந்து காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் தனிஞ்சிரும். ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அப்போது
சளிக்கே சவால் வர்ற ஒரு அருமையான கீரை இருந்திருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இனி எல்லா கீரை கடைகளிலும் முசு முசுக்கு கீரையை வாங்கி வைங்க. இந்த வீடியோ படத்துக்கு நிறைய காய்கறி வியாபாரிகள் இருப்பீங்க, அவங்களும் முசு முசுக்கு கீரையை கொண்டாந்து வைங்க. வர்ற உங்களுடைய கஸ்டமர்களுக்கு சொல்லி கொடுங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றும் கொடுங்க. ஏன்னா இந்த முசு முசுக்கு கீரையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்க கொஞ்ச நாள் சாப்பிட்டு பழகிட்டாங்கனாவே உங்ககிட்ட கேட்டு வந்து வாங்குவாங்க. இதனால் இயற்கை வளம் மேம்படும், விவசாயிகளுடைய வளர்ச்சி மேம்படும், அவங்களுக்கும் இதான நல்ல வருமானங்கள் கிடைக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்பட்றேங்க. அப்போ இனிமேல் எல்லா வீட்லேயும் முசு முசுக்கு கீரை வாரத்துக்கு மூணு முறையாவது கூட்டாவோ பொரியலாவோ சூப்பாவோ சாம்பாராவோ இங்கே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சிறந்தாழ்த்தி உங்ககிட்ட நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன், இதுவும் எனக்கு பதிவேற்ற செய்கிறேன். உங்களுடைய நல்ல உங்கள் மேலே வச்சிருக்கிற நல்ல ஒரு அன்புனால், ஏன்னா எப்போதுமே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கணும் ஆசைப்பட்றேன். அதனால தாங்க இந்த பதிவு. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்வளோ பேர் இந்த மாதிரி கீரையெல்லாம் தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐயா நான் சிட்டியில் இருக்கேன் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னீங்களா, அங்கே கீரைக்காரமாக கீரைட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயமாகவே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை கீரை வியாபாரிகிட்ட நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வைங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், பயங்கர மாற்றமாக இருக்குங்க, சூப்பராக இருப்பீங்க சரிங்களா. நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறீங்க, அதுக்கு இயற்கை மருந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு பதிவேற்றம் செய்வோம். வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வீடியோ போகணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து நாங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்வோம். சரி நண்பர்களே, அருமையான விஷயம் சொல்லியிருக்கேன், குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருங்க, என்ன போல் வாழ்க்கை புத்தியும் மனசும் தெளிவு வச்சுக்கோங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க சரிங்களா. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.